இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஃப்ரீயாகவே சாப்பிட முடியும். அது எப்படின்னா, நம்ம இந்தியன் ரயில்வேல ஒரு ரூல் இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் ராஜதானி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி, 2 hours மேலே ட்ரெயின் லேட்டாக வந்துச்சுன்னா, நீங்கள் ட்ரெயின் ஏறி உட்காந்த உடனே உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஃபுட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே என்ன யோசிச்சிருப்போம்னா, 2021 நம்ம வேர்ல்டு ரொம்பவும் அட்வான்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடும்னு நினச்சிருப்போம். ஆனால் 1898 ஒரு ஃபோட்டோவில் 2000 அப்புறம் போலீஸ் இந்த மாதிரி தான் திருடனை பிடிப்பாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கூல்ன்ற பேர் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? அது ஒரு க்ரீக் வேர்டில் இருந்தால் எடுத்திருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் டைம், அப்படின்னா என்ஜாய்மெண்ட் டைம். ஆனால் உண்மையாலுமே ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் ஒரு ஃபன் டைம் மாதிரியாக இருக்குது, அவங்களுக்கு ஜெயில் டைம் மாதிரி தான் இருக்குது. சவுத் கொரியாவில் எக்ஸாம் நடக்கும்போது பிளேனே கூட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 1 kilometer வரைக்குமே எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது. ஏன்னா எங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குதோ அங்க எல்லாமே ரோட டைவர்ட் பண்ணி விடுவாங்க. அது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ அதனால பசங்க எக்ஸாம் நிம்மதியா எழுத முடியும்னு. டாடா கம்பெனியோட இந்த ஒரு செயலுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சல்யூட் போடுறோம். எதுக்காகனா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ட்விட்டர் மற்றும் மெட்டா இந்த 2 கம்பெனில இருந்து எவ்வளவு எம்ப்ளாய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே டாடாவோட கம்பெனில இருந்து ஜாயின் பண்றதுக்கு டாடா கம்பெனி இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. புக்காட்டி வைரனோட ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பணத்தினால நீங்க 2 மாருதி ஷிஃப்டே வாங்கிட முடியும். எப்படின்னா, 2 வருஷத்துக்கு 1 வாட்டியாச்சும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். 1 வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னா அதோட செலவு பாத்தீங்கன்னா 14-18 lakhs ஆகும். அப்படின்னா 2 வருஷத்துக்கு 1 வாட்டி நீங்க ஈஸியா 2 மாருதி ஷிஃப்ட் வாங்கிட முடியும்.